விதவிதமா அழகழகா ரக ரகமா இருக்கக்கூடிய தாலி முகப்பு செயின்ஸ், ஃபேன்சி லாங் செயின்ஸ், கூடவே ஒரு சில கியூட்டான ஷார்ட் செயின்ஸ் பீட்ஸ் டைப்ல இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கடை தெரு. இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது குரோம்பேட்ல இருக்கக்கூடிய போத்திஸ் ஸ்வர்ண மஹால். நிறைய பேர் கிட்ட லேட்டஸ்டா இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸை காமிங்கன்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம கடை தெரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சிம்பிளா 2-4 செவன்ஸ்ல வரக்கூடிய தாலி முகப்பு செயின்ஸ் தான். இதுல அந்த பேசிக்கான ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸ் இருக்கும் இல்லையா, பால் இல்லைனா ஸ்பைரல் டிசைன்ஸ், அதுலயே கட் அண்ட் ஃபினிஷ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இது ஷைனிங் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான முகப்பு செயின்ஸ் இன்னைக்கும் நிறைய பேர் மத்தியில ரொம்ப ரொம்ப பாப்புலரா இருக்கு. ஏன்னா இதுல வந்து உங்களுக்கு ஸ்டோன்ஸ் எதுவும் கிடையாது, அண்ட் டெய்லி வேர்க்கு ரொம்ப ஆப்டா இருக்கும். அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டோன் முகப்பு செயின்ஸ் தான். உங்களுக்கு வெயிட் வந்து மிக்சடாக இருக்கும், அதனால தான் ஒவ்வொருத்தோட வெயிட்டையும் அந்த ரைட்டில் உள்ள அந்த சரடுடைய வெயிட்டை ரைட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் டைப்பில் ஒன் சைட் மட்டும் இருக்கிற மாதிரியான ஒரு முகப்பு. அதில் கற்கள் நவரத்னம் கற்கள் மாதிரி பதிச்சிருக்காங்க. பட் உங்களுக்கு ஃபேன்சி ஸ்டோன்ஸ் தான், கலர் டிசைன் மட்டும் அந்த மாதிரி இருக்கும். பட்டர்ஃப்ளை முகப்பு ஆல் டைம் ஃபேவரட். அதுக்கடுத்தது ஸ்டார் மாதிரி வரக்கூடியது, ஒரு சிம்பிளாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பாலுக்கு பதிலாக டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ளார் டிசைனில் மிடலில் வரக்கூடியது, உங்களுக்கு மேலையும் கீழையும் ஒரு பால் பிளஸ் ஒட்டியும் ஒரு பால் இருக்கிற மாதிரியான பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது ரூபியில லக்ஷ்மி கொடுத்துருக்காங்க. ஸோ ரூபி பேட்டர்னுமே நிறைய பேர் ரொம்ப விரும்புறாங்க. லாஸ்ட்ல உள்ளது 2 செவரன்ல வரக்கூடிய ஒரு பிளெயின் செயின் தான், உங்களுக்கு முகப்பு இல்லாத செயின் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஆன்டிக் முகப்பு. அதுலேயும் ஒன் சைடு உங்களுக்கு பிளெயின் ஆன்டிக்கும் இன்னொரு சைடு உங்களுக்கு எனாமல் கொடுத்த மாதிரி, இது எனாமல்னு சொல்கிறத விட ஒரு மாதிரி பெயிண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அதுவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தாமரை பூக்கெல்லாம் எக்ஸாக்டாக அந்த லோட்டஸுடைய கலர், அந்த பிங்க் அண்ட் க்ரீன் கலர்லாம் எக்ஸாக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப அழகாக வித்தியாசமான ஒரு டிசைனாக இருந்தது. அண்ட் இப்போ பார்த்துட்டு இருக்கிறதுல உங்களுக்கு இண்டிவிஜுவல் அகெயின் வெயிட் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதுலேயே லக்ஷ்மி உங்களுக்கு இருக்குது, அப்படி இல்லைனா உங்களுக்கு பேர்ட்ஸ் மாதிரி, அது எதர் அன்னமோ இல்லைன்னா மயிலோ கொடுத்துருக்காங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த பேட்டர்ன் உங்களுக்கு இந்த மாதிரி மயில் இருக்கிற மாதிரியான பேட்டர்ன் வந்திருக்கு இல்லையா. இதுலேயே ஷேப், அந்த அவுட்டர் டிசைனுடைய ஷேப் வந்துட்டு ரவுண்டாக இருக்குது இல்லட்டினா ஓவலாக இருக்குது. இப்போ வந்து ஸ்கொயராக கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்கொயராக கொடுத்துருக்கிறதுமே பார்க்கறதுக்கு சிம்பிளாக அழகாக இருக்குது. பால் இல்லாமல் வெறுமா உங்களுக்கு அந்த டிசைனை மட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இது கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. லைக் உங்களுக்கு ட்ரெடிஷ்னலாகவும் ஒரு பக்கம் தெரியும், அதே சமயத்தில் சிம்பிள் அண்ட் எலகண்ட்டான ஒரு லுக்கை க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த டிசைன்ஸ் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறதும் ஆன்டிக் டிசைனில் வரக்கூடியது தான். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட், லாஸ்ட்டாக பார்த்த அந்த செட்டை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 40 கிராம்ஸில் இருக்குது. இதில் ரெண்டு பக்கமும் லக்ஷ்மியும் சைடில் மட்டும் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஆன்டிக் டிசைன் வருது இல்லையா, இதில் பிளெயின் பால்ஸ் மட்டுமே ஆன்டிக்கில் 3 பால் இருக்கிற மாதிரியான பேட்டர்ன் இருக்குது. அதே மாதிரி இந்த டிசைன் பாருங்கள், இது கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு ஃப்ளார் மாதிரியான பேட்டர்ன் வந்திருக்கு. இந்த பேட்டர்னுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னாக இருக்குது. ஸோ ரெகுலராக வரக்கூடிய ஆன்டிக்கில் லக்ஷ்மி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த லெஃப்ட் 4 டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுவுமே உங்களுக்கு ஃபுல் ஆன்டிக் 3 பாலுமே இருக்கிற மாதிரி. அதுக்கடுத்து பார்த்துட்டு இருக்கக்கூடியதும் அதே மாதிரி தான், ஆன்டிக் ஃபினிஷில் வரக்கூடியது. உங்களுக்கு பால்ஸ் முதற்கொண்டு ஆன்டிக் ஃபினிஷில் இருக்கிற மாதிரி பேட்டர்ன். இந்த லக்ஷ்மியிலேருந்து காசு கொட்டுற மாதிரி கொடுத்துருக்கிறது ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கடுத்தது அகெயின் ஒரு ஸ்கொயர் ஃப்ரேம் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி ஸ்கொயர் ஃப்ரேம் இருக்கிறது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குன்னு எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது லக்ஷ்மி முகப்பு தான், 4 செவரனில் வரக்கூடிய டிசைன். அதுக்கடுத்தது உங்களுக்கு மயில் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறது இந்த மாதிரி லக்ஷ்மி மயில் அப்படிங்கிறதுனால இதில் நிறைய டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்கிறதா சொன்னாங்க. நெக்ஸ்ட் 3 செவரனில் முறுக்கு செயினில் வரக்கூடிய ஒரு கோபுரம் முகப்பு தான். இது சிங்கிள் சைட் டிசைன், ரிவர்சபிள் கிடையாது. நிறைய கலெக்ஷன்ஸ் ரிவர்சபிளும் நான் காட்டிக்கிட்டே வரேன். இது பெருமாள் முகப்பு. வாவ், இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. மேலேயும் கீழேயும் உங்களுக்கு பிங்க் அண்ட் கிரீன் ஸ்டோன்ஸ் கொடுத்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்காங்க. மிடல் இருக்கக்கூடியது லக்ஷ்மி அழகா ஒரு ரவுண்ட் கொடுத்துட்டு சுத்தி ஒரு ஒளிவட்டம் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு நடுவில் லக்ஷ்மி சிட்டிங் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்ல உள்ளதும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா வரக்கூடிய முகப்பு, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. 5 செவரன்ல வரக்கூடியது இந்த டிசைன். ஸோ அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரியான பேட்டர்ன். இதில் எனக்கு ஒரு பர்டிகுலர் பீஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் உங்களுக்கு அது என்னங்கிறத காமிக்கிறேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 24 கிராம்ஸில் வரக்கூடிய முகப்பு செயின் தான். இதில் மேலே கீழே பால்லையும் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. லக்ஷ்மியை சுற்றியும் ஸ்டோன் வரா மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்தது மயில் முகப்பு, ஆல் டைம் ஃபேவரட். மயில் வந்து ரெகுலராக கிடைக்கக்கூடிய டிசைன்ஸ் நிறைய பேருக்கு பிடிச்சது. மயிலேயே நிறைய வெரைட்டிஸ் வந்துக்கிட்டே இருக்குங்க. டைம் டு டைம் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைனாக மயிலில் வந்து விதவிதமாக அழகழகாக மயில் மரத்து மேலே இருக்கிற மாதிரி, தொகையை விரிச்சிட்டு இருக்கிற மாதிரின்ட்டு விதவிதமான வெரைட்டிஸில் இருக்குது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட்னு அந்த டிசைன் தான் இது.
கிருஷ்ணர் ராதீவை கொடுத்துட்டு கிருஷ்ணர் வந்து புல்லாங்குழல் வாசிக்கிற மாதிரி ரொம்ப கிளியரா கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு க்ளோஸ் அப்ல காமிக்கிறேன் பாருங்க, அவ்வளோ பியூட்டிஃபுல்லா அந்த ட்ரெஸ்ஸஸ் முதற்கொண்டு ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மயில் முகப்பு தான், இதுவும் சிங்கிள் சைட்ல வரக்கூடிய டிசைன், இது எனாமல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது லக்ஷ்மி முகப்பு. ஸோ லக்ஷ்மியிலே உங்களுக்கு சுத்தி ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி அந்த மாதிரியும் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்தது மயில் முகப்பு, ரெண்டு மயில் ஒன்னா சேர்ந்து இருக்கிற மாதிரியான பேட்டர்ன். இதெல்லாம் சிங்கிள் சைட்ல வரக்கூடியது. ஸோ இது 28 grams கிட்ட வருது. உங்களுக்கு வெயிட் எல்லாம் பர்டிகுலரா ஸ்கிரீன்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்தது முறுக்கு செயின்லேயே உங்களுக்கு ஸ்டோன் எதுவும் எனாமல் எதுவும் இல்லாமல் உங்களுக்கு பிளெயின் கோல்டுலேயே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மூணு செயினும் உங்களுக்கு கொஞ்சம் ஹெவி வெயிட்ல வரக்கூடியது தான். ஸோ 6, 7, 8 சவரனில் இருக்கிற மாதிரி லெஃப்டில் உள்ளது, 8 சவரனில் உள்ளது. ஸோ மயிலில் உங்களுக்கு டிசைன் கொடுத்துருக்கிறது பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம அகெயின் ஸ்டோன் முகப்பு செயின்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த செயின் பார்த்தீங்கன்னா அந்த சரடு ஸ்டிஃபாக இருக்கும் இல்லையா, அந்த பேட்டர்ன்ல வரக்கூடிய செயின் தான் காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ இதுல உங்களுக்கு எல்லாமே ரிவர்சிபிள் முகப்பு தான் வந்திருக்கு. அது ஸ்டிஃபா இருக்கிறதுனால நான் உங்களுக்கு திருப்பி காமிக்காம அப்படியே நான் உங்களுக்கு காமிச்சுக்கிட்டே வரேன். ஸோ உங்களுக்கு நல்லா செயின் வந்து ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருக்கிற மாதிரி வேர் பண்ணா பிடிக்குமா, இல்லை இந்த மாதிரி ஸ்டிஃபா இருந்தா பிடிக்குமாங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கு பர்சனலா கொஞ்சம் தளர்ந்து இருந்தா நல்லா இருக்குமோ அப்படின்னு தோணும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ராம் பரிவார், அது ராமர் லக்ஷ்மணர் சீதை அவங்க இருக்கிற மாதிரியான ஒரு அழகான கலெக்ஷன் தான். அதுக்கடுத்தது மயில் இருக்கிற மாதிரியான பேட்டர்ன் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு மயிலே நான் சொன்னேன்ல, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டி இருக்குது. அதுலேயே வந்து பிங்க், க்ரீன், ஒயிட் ஸ்டோன்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ண மாதிரியும் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது லக்ஷ்மி முகப்பு. லக்ஷ்மி முகப்பில் உங்களுக்கு மிடில் சிலிண்டர் மாதிரி கொடுத்துட்டு நடுவில் அழகாக அந்த லக்ஷ்மி வந்திருக்கு, சுற்றியும் ஸ்டோன் இருக்குது. இது ட்ரெடிஷ்னலாக வரக்கூடிய அந்த ஸ்பைரல் முகப்பு செயின் தான் இது. அதுக்கடுத்தது நம்ம ஒரு அழகான லாங் செயின் தான் பார்த்துட்ருக்கோம். 50 gramல வரக்கூடிய இந்த செயின், இதோடைய லென்த் எவ்வளோ வருங்கிறதுக்காக தான் உங்களுக்கு வேர் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த பேட்டர்னில் பாருங்கள் அந்த பால்ஸ் எல்லாம் உள்ள ஹோலாக தான் இருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து நல்லா அந்த வரிக்காய் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது லாங் செயின்லேயே ஒரு சில ஃபேன்சி செயின்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். லாங் செயின்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி உங்களுக்கு தாலி செயின் ஆட்டம், ஃபேன்சி செயின் ஆட்டம், 24 inches வரக்கூடிய கலெக்ஷன் தான். இதில் நான் உங்களுக்கு ஃபேன்சியாக வரக்கூடிய பேட்டர்ன்ஸ் மட்டும் தான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இது 34 gramல வரக்கூடிய டிசைன். எதுவுமே இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி அந்த வரிக்காய் பேட்டர்ன்லேயே பால் ஷேப் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி, எண்டில் கொஞ்சம் ஓவலாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 34 gramல வருது. இதுவுமே இந்த லென்த்தில் வரக்கூடிய டிசைன் தான். ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 குட்டி குட்டி முகப்பு இருக்கிற மாதிரியான பேட்டர்ன். கிட்டத்தட்ட 4 சவரன் வருது பாருங்கள். இதை உங்களுக்கு கையில் எடுத்து காமிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பேட்டர்ன் இது. அதுக்கடுத்தது 27 gramல வரக்கூடியது, எனாமல் இருக்கிற மாதிரியான ஒரு டிசைன், ஒரு முறுக்கு செயின் மாதிரி இருக்குது. இது லீஃப் செயின் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே அங்கங்கே உங்களுக்கு ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரியான பேட்டர்ன் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். 3 சவரன் வருது. அதுக்கடுத்து நம்ம 60 gramல பார்த்துட்ருக்கோம். 7.5 சவரனில் இருக்கிற செயின் தான் இது. இதுலேயும் பால் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பால் இருக்கிறதுனால கொஞ்சம் ஹைலைட்டடாக தெரியும். அதுக்கடுத்து மீதி இருக்கக்கூடிய 3 செயினுமே உங்களுக்கு ஃபேன்சியில் வரக்கூடிய சிங்கிள் சைடு முகப்பு இருக்கிற மாதிரியான செயின் தான் இது எல்லாமே. உங்களுக்கு இதுலேயே ஸ்டோன் இருக்கிற, மயில் இருக்குது, ஃப்ளார் இருக்குது, அந்த மாதிரி ஒரு 2-3 டிசைன் வச்சுருந்தாங்க. ஸோ உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் ஃபேன்சியாக எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வேர் பண்ணிக்கலாம். இது தாலி செயினாலாம் யூஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு இந்த துணை செயினாவோ இல்லைனா ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் போகிறீங்க, அழகாக ஒரு முகப்பு வச்சு செயின் வேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 12-14 gramல வரக்கூடிய பீச் செயின்லேயே ஷார்ட் செயின் தான் இது. ஸோ இதில் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ப்ரிட்டியாக உங்களுக்கு டெய்லி வேர்க்கும், ஆஃபீஸ் வேர்க்கெலாம் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளான செயின் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பீட்ஸ் வேல்யூலாம் உங்களுக்கு ஸ்டோன் வெயிட்லேருந்து லெஸ் பண்ணிவிட்டு பீட்ஸுக்கு செப்பரேட்டாக காஸ்ட் வரும். அது என்னங்கிறத நீங்கள் எடுக்கக்கூடிய ஜுவல்லரியில் எவ்வளோ பீட்ஸ் இருக்கோ அதை பொறுத்து டிசைட் பண்ணிப்பாங்க. அங்கங்கே உங்களுக்கு ரோடியம் பாலிஷுமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி செயின்ஸ் தேவைன்னா இங்கே விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் காமிச்ச கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். நம்ம வீடியோக்கு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கடைத்திரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான டேப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் போத்தீஸ் ஸ்வர்ண மஹாலுக்கு விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம கடைத்திரு சேனல் சப்ஸ்கிரைபருங்கிறத மென்ஷன் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை.